லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இந்த NT107312 இது உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன காம்பனண்ட்லாம் இது உள்ளே இருக்குது அதனுடைய பிளாக் டயகிராம் என்ன அதனுடைய ஆப்ரேஷன் என்ன இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஐசியை வச்சு நம்ம ஸ்டெப் அப் சோப்பரும் செய்யலாம், ஸ்டெப் டவுன் சோப்பரும் செய்யலாம். அது வந்து இந்த சுவிட்ச் ஒன் சுவிட்ச் டூ கனெக்ஷனை மாற்றுறது வழியாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் அப் சோப்பர். ஸ்டெப் அப் சோப்பர்னா என்ன, இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாகும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தன் இன்புட் வோல்டேஜ். அந்த மாதிரி இருந்தால் ஸ்டெப் அப் சோப்பர். ஸோ அந்த ஐசி LT1073 ஐசியை வச்சு எப்படி ஸ்டெப் அப் சோப்பர் செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட் நல்லா கவனிங்க. இதை நம்ம ஆப்ரேஷன் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் டயக்ராம் இல்லையா அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அந்த பிளாக் டயக்ராம் படி நம்ம என்ன பண்ணுறோம், ஐ லிமிட்டில் ஒரு 50 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுவோம், இந்த ஐசிக்கு உள்ளே போகக்கூடிய கரண்ட்டை லிமிட் பண்ணிடும். ஒன்று, ரெண்டாவது இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்றோம், ஃபிஃப்த்து பின்னை கிரவுண்ட் பண்ணிடலாம். நம்ம அங்கே ஸ்டெப் அப் சோப்பர் ஸ்டெப் டவுன் சோப்பருக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருந்தோம். ஸ்டெப் அப் சோப்பர்னால் SW அதாவது சுவிட்ச் ஒன்னில் வந்து இண்டக்டர் கனெக்ட் ஆகணும், ட்ரைவ் ஆகணும், சுவிட்ச் டூ வந்து கிரவுண்ட் ஆகணும். ஸ்டெப் டவுன் சோப்பராக இருந்தால் சுவிட்ச் ஒன் வந்து சப்ளைலையும் சுவிட்ச் டூ வந்து இண்டக்டரை ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போது சுவிட்ச் ஒன் இண்டக்டர்லையும் சுவிட்ச் டூ வந்து கிரவுண்டே இருக்குதுன்னா இது என்ன சோப்பர், ஸ்டெப் அப் சோப்பர். தென் அவுட்புட் இருக்கு பாருங்க, இங்கேருந்து அவுட்புட் இந்த டயோடு எதுக்கு, ஒரு டைரக்ஷனில் தான் கரண்ட் போகணுங்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன் தான் அந்த டயோடு. ஸோ இந்த டயோடுக்கு அப்புறம் வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட் வோல்டேஜை நாம் சென்ஸ் சப்ளை ஃபீட்பேக் சப்ளை வோல்டேஜை 8வது நம்ம கொடுக்கணும். இதை வச்சு தான் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். ஸோ இன்புட் காம்பனண்ட்டு ஒரு கெப்பாசிட்டர், அவுட்புட் காம்பனண்ட் கெப்பாசிட்டர், ஜஸ்ட் லைக் தட் ரிப்பிள் ஃபில்டர். ரெண்டுமே இன்புட் ரிப்பிள் ஃபில்டர், அவுட்புட் ரிப்பிள் ஃபில்டர், ரெண்டுமே எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர். ரைட். இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் போகும். நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ள ஆசிலேட்டர் இருக்கு நல்ல லாபத்தை வச்சுங்க, உள்ள வந்து ஒரு மெயின் கம்பேரட்டர், மெயின் கம்பேரட்டருக்கு அப்புறம் ஆசிலேட்டர், ஆசிலேட்டருக்கு அப்புறம் டிரைவர், டிரைவருக்கு அப்புறம் டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் வந்து சுவிட்ச் ஒன்ல கனெக்ட் ஆயிருக்கு, எமிட்டர் வந்து சுவிட்ச் டூல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பிளாக் டயக்ராம் லாபத்தில் வச்சுக்கணும். இப்போ என்னன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த எல்லுக்கு இண்டக்டருக்கு வழியாக போகிற கரண்ட்டு ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு இண்டக்டர் கரண்ட்டு காம்பினேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட்டு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும், தென் சப்ளை எப்போ ஆஃப் ஆகுதோ தென் டிஸ்சார்ஜ் ஆகும். இது வந்து இண்டக்டர் கரண்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இண்டக்டர் கரண்ட் எப்போ ஹை லெவல் பில்டப் ஆகி போயிட்டே இருக்கோ, ஒரு லெவல் போன பிறகு என்ன ஆகும், கரண்ட் அதிகமாக போன உடனே சுவிட்சிங் ஆன் ஆகும். ஏன், ஃபீட்பேக் இங்கேருந்து சுவிட்ச் ஆனுக்கு, இங்கே வந்து டிரைவருக்கு இண்டக்டர் டிரைவர் கரண்ட் வரும், கரண்ட் வந்தோடனே ஆசிலேட்டர் ஆன் ஆகும். ஒன்ஸ் ஆசிலேட்டர் ஆன் ஆன உடனே என்ன கவனிங்க, ஆசிலேட்டர் ஆன் ஆன்ல இருக்கிற வரை இண்டக்டரு ஆன்ல இருக்கும். ஆசிலேட்டர் கரண்ட் எப்போ ஆன்ல இருக்கும், அந்த ஏற்கனவே பார்த்து பாருங்க, 212 அது இன்புட்டு, 212 212 மில்லி வோல்ட்டை விட ஹையர் லெவலில் வோல்டேஜ் வரும்பொழுது லோயராக இருந்தால் ஆன் ஆகும், லோயராக இருக்க ஆன் ஆகுது, ஆன் ஆன உடனே இண்டக்டர் சார்ஜ் ஆகுது. ஸோ இண்டக்டர் கரண்ட் ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே என்ன ஆகுனா, சுவிட்ச் இது ஃபீட்பேக் கரண்ட் வந்து ஆசிலேட்டர் ஆஃப் பண்ணும், ஆசிலேட்டர் ஆஃப் ஆகிடும். ஆசிலேட்டர் ஒன்ஸ் ஆஃப் ஆன உடனே அப்போ அந்த டைம் இண்டக்டர் வந்து கரண்ட் த்ரூ இண்டக்டர் இஸ் ஸ்லோ, ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக இந்த கரண்ட் பில்டப் ஆகுது. ஏன், இண்டக்டர் பாயிண்ட்னால ஸ்லோவாக பில்டப் ஆகி தான் அவுட்புட்டு சுவிட்ச் ஆன் ஆகுது. ஸோ இது வந்து பில்டப் ஆகி ஒரு லெவலில் ரீச் ஆன உடனே இது வந்து ஆசிலேட்டர், இது வந்து உள்ளே இருக்கிற ஆசிலேட்டர் அவுட்புட்டு. இது எப்போ ஆசிலேட்டர் அந்த இண்டக்டர் கரண்ட்டை ரீச் ஆகுதோ அப்போ தான் அவுட்புட்டு வரும். இது அவுட்புட்டு நல்லா பார்த்துச்சோம், ஆசிலேட்டர் அவுட்புட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டு வந்து ஸ்லோவாக அந்த கரண்ட் பில்டப் ஆன உடனே அவுட்புட்டு ஆன் ஆகும். ஸோ பீக் கரண்ட் எவ்வளோ இருக்கும், அது Vin divided by L, just like that V by R தான். இங்கே R எது, இண்டக்டர், V by R into T on time. ஸோ இந்த அளவுக்கு பீக் கரண்ட் உள்ளப்போ போகும். ஒன்ஸ் இது கரண்ட் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது, எப்போ ஆசிலேட்டர் ஆஃப் ஆகும் பொழுது இண்டக்டர் சடனாக பேக் EMF ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த சடனாக ஜென்ரேட் ஆகிற பேக் EMF இது VL-னு வச்சுக்குவோம். இந்த VL-னும் V0-வும் ஆட் ஆகும். ஸோ ஆஃப்டர் சுவிச்சிங் ஆஃப் டியூ டு இண்டக்டர் எஃபெக்ட் வோல்டேஜ் ரைஸ்டு. ஏன், இன்புட் வோல்டேஜ் கூடவே அவுட்புட் இண்டக்டர் வோல்டேஜ் ரைஸ் ஆகிட்டு, அப்போ V0 = இந்த இடத்துல Vin பிளஸ் VL ரெண்டும் ஆட் ஆகி அவுட்புட் வரும். அப்போது ஹையர் அவுட்புட், இந்த VL அப்படிங்கிறது தான் இண்டக்டரில் பேக் EMF ஜென்ரேட், அந்த பேக் EMF வோல்டேஜ் தான் டயோடு வழியாக நமக்கு வரும். ஸோ V அவுட்புட்டு பிளஸ் VD
இது வந்து ஹையர் வோல்டேஜை ரீச் பண்ணும். இந்த ரீடிங் வந்து இதில் சார்ஜ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஆக்ஷன் வந்து இந்த ஆக்ஷன் அப்படியே கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகும்போது இந்த வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் திரும்பி எகெயின் சார்ஜ் டிஸ்சார்ஜ்னு இது போகும். இதுக்கு ஆப்போசிட்டாக அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்புட் வோல்டேஜ் 9 வோல்ட் இருந்தாலும் அவுட்புட் வோல்டேஜ் 12 வோல்ட் அளவுக்கு ஷூட்டப் ஆகி கிடைக்கும். இந்த 12 வோல்ட் பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது யாரு? இண்டக்ஷன் எஃபெக்ட். எந்த பிரின்சிபிள்? பேக் EMF லென்சஸ்லாம். ஸோ அந்த பேக் EMF ஜென்ரேட் ஆகிறதுனால தான், சடன் ஆஃப் ஆகும்போது பேக் EMF ஜென்ரேட் ஆகிறதுனால தான் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு அதிகமாக கிடைக்குது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் அப் சோப்பர் சர்க்யூட்டு. இதை ஸ்டெப் டவுனாக நம்ம மாற்றோம்னா ஜஸ்ட் இந்த சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 கனெக்ஷனை மாற்றி நம்ம ஸ்டெப் டவுன் சோப்பராக செஞ்சுக்க முடியும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.